வந்து பாத்தீங்கன்னா திருத்தணிக்கு தான் வந்திருக்கோம். வந்து பார்த்தா மலை எல்லாம் தெரியுது. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா கிட்ட தான் வந்திருக்கோம். சோ திருத்தணில இருந்து கொஞ்சம் தூரம் போனா திருப்பதி வந்துரும் போல. கேரட்லாம் வந்து இப்படி இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இது டேஸ்டா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் இருந்தா பூச்சி உள்ள இருக்குன்னு அர்த்தம். எல்லாரும் கை வைக்கிறாங்க இப்போ, அது ஒரு மாதிரி ஹைஜீனிக்கா இல்லாம இருக்கும்ல, சில பேர் விரும்ப மாட்டாங்கல்ல. கரெக்டா கேட்டீங்க, கரெக்டா பதில் சொல்றேன். இந்த வெங்காயம் பார்த்தோம்னா தரவா இருக்கு, பார்த்தோன்னா கொஞ்சம் கருப்பா இருக்கும். இது ஸ்கின் அவுட் பார்த்தா இது கிலோ பார்த்தோம்னா 10 ரூபா 5 ரூபா கம்மியாவே கிடைக்கும். இந்த பொருள் வந்து பார்த்தா சந்தையில மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் இந்த தரவா தான் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஷேட் பண்ணாலே வந்துடும், ஃபுல்லாக லைட்டாக ஷேட் பண்ணாலே கலர் சேஞ்சஸ் ஆகும். சில பீட்ரூட் பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோம்னா அப்படியே கலரே அப்படியே இருக்கும். இது பார்த்தோன்னா வில்லேஜ் வாழைதா, இது வில்லேஜ் வாழைதா. இது இதில் வந்து பழங்கள்லாம் ஒரு பண்ணியும் ஒரு 5 நாள் 6 நாள் பழுதாது. வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வீடியோஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கோம். சோ மார்க்கெட் டூர்ல வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 4 நம்ம வந்திருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி மார்க்கெட் தான். சோ திருத்தணி மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன கடைகள் இருக்குன்றத உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி நாங்க ட்ரெயின்ல வந்திருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அங்கிருந்து வந்தா ரேட் அதிகமா இருக்கும். இங்க இருந்தா ஒண்ணும் விலை கம்மியா இருக்கும், பொருள் தரமா இருக்கும், டேமேஜ் ஆகாம இருக்கும், ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். எவ்வளவு ஒரு கிலோ கத்திரிக்காய்? கத்திரிக்காய் கிலோ பார்த்தா 60 ரூபா. இங்க விளையறதுனால எங்களுக்கு கம்மியா கிடைக்கும். அதே நீ கோயம்பேடு போனா வரி கத்திரி தான் கிடைக்கும், அது இந்த குவாலிட்டி வராது. பூச்சி இதெல்லாம் மூட்டை மூட்டை மேல மேல போடுவாங்கல்ல, நசிகெல்லாம் வரும், நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இங்க ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்ல காய்கறியா இருக்குன்னு எப்படி நான் பார்த்து வாங்குறது? எக்ஸாம்பிளுக்கு எதாவது சொல்லுங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்க எது எடுக்கிறீங்களோ அதை பாருங்க. நான் சொல்றேன், கேரட் எல்லாம் பார்த்தா ஊட்டி செக் பண்ணீங்க. ஓகே, நான் இப்போ கேரட்லாம் வந்து இப்படி இருக்கு, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இது டேஸ்டா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை நாங்க வந்து செக் பண்ண முடியல. ஊட்டி கேரட் இருக்கு, மாலூர் கேரட் இருக்கு, ரெண்டு விதமான கேரட் இருக்கு. இன்னொன்னு வெடிப்பு கேரட் வந்து பார்த்தா சந்திகளை யூஸ் பண்றதெல்லாம் வெடிப்பு கேரட், அதாவது பார்த்தோம்னா தள்ள ஐட்டம் ரொம்ப சீப்பா கிடைக்கும். அந்த ஐட்டம் எல்லாம் நாங்க விற்க மாட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஊட்டி கேரட் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா வந்து வாஷ் பண்ணி வந்துடும், அது கிளீனா இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது ஊட்டி கேரட். நீங்க நார்மல் கேரட் பார்த்தோம்னா இங்கு இப்போ வராது, அது வந்து டெஸ்ட் கிடைக்காது. என்னென்ன சீசன்ல வரும்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் 2 மந்த்ல வந்து பிஃபோர் வந்துடும். அது இந்த அவரைக்காய் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அவரைக்காய்க்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இது இங்க வரையறது 65 நாள் எவ்ரிடே வரும். அது வந்து பாத்தோம்னா கோயில் அவருக்கு அதெல்லாம் பார்த்தா சீசன் கேத்த மாதிரி வரும். பட்டப்பட்டையா வருது, சீசன் கேத்த மாதிரி தான் வரும். தக்காளி எல்லாம் பார்த்தலாம் பார்த்தோம்னா வெளியில இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்க 10 ரூபா ஜாஸ்தியா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா குவாலிட்டி வெரைட்டி கரெக்டா கேட்டீங்க. நல்லா இல்லைன்னா வேணாம்னு சொல்லுவேன். அதே போலதான் என்கிட்ட வர்றவங்க நல்லா இருந்தா வாங்குவாங்க, நல்லா இல்லைன்னா அடுத்த கடையில் வாங்கிப்போம். அதனால இப்போ உங்களுக்காக அந்த கஸ்டமர் லாஸ் பண்ணுவீங்க. இப்போ மத்தவங்க தொட்டு பாக்குறதுனால வந்து அந்த கஸ்டமர் நீங்க லாஸ் பண்ணி அதுக்கு கஸ்டமர் கிட்ட நாங்க கட்டி பேசணும். நெக்ஸ்ட் டைம் வர மாட்டாங்க. அவங்க பேசுற மாதிரி நார்மலா பேசுற மாதிரி விருப்பப்பட்டது எடுத்துக்க போறாங்க. அவங்க காசு கொடுக்குறாங்க, அவங்க விருப்பப்பட்டது எடுத்துக்க போறாங்க, வேணாம்னா விட்டுட்டு போறாங்க, அவ்வளவுதான். நல்ல பொருளுக்கு ஏத்ததான் வேல்யூ. இது வந்து பார்த்தோன்னா முள், இந்த ஆடி மாசம் எல்லாம் பூச்சி வரும், இந்த டைம் வருதுன்னா கொஞ்சம் இதுதான் வர்த்தம்.
இந்த டைம் இப்ப நல்லா இருக்கும், தைரியமா வாங்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தோம்னா திறவா இருக்கு, இதே வெங்காயம் பார்த்தோம்னா இதுலயே வெரைட்டி வரும். இல்ல இந்த கருப்பு கருப்பா வருதுல்ல, அதெல்லாம் அதான் இப்ப சொல்ல போறேன். இதை பார்த்தோன்னா கொஞ்சம் கருப்பா இருக்கும். இது ஸ்கின் அவுட் பார்த்தா இது கிலோ பார்த்தோம்னா 10 ரூபா 5 ரூபா கம்மியாவே கிடைக்கும். இந்த பொருள் வந்து பார்த்தா சந்தையில மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா இதுதான் இருக்கும். நாங்க எல்லாம் இந்த திறவா தான் யூஸ் பண்ணுவோம். திறவா யூஸ் பண்ணுறது ஏதோ மிக்சிங் வரும். இது வேணா வெரைட்டி பார்த்தா விலை கம்மியா கிடைக்கும். நீ கேக்குற பிரைஸ் என்ன வேணா அடிச்சு கொடுத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தோம்னா நீ கேட்டது கரெக்டா இருக்கு. தக்காளி இந்த தக்காளியும் இருக்கு, சின்ன தக்காளியும் இருக்கு. கிலோ பார்த்தோம்னா 10 ரூபா டிஃபரெண்ட் வரும். அது எப்படி வருது? சைஸ் வித்தியாசம் அதேதான். இதோட மார்க்கெட் பிரைஸ் அதிகமா இருக்கும், இது மார்க்கெட் பிரைஸ் கம்மியா இருக்கும். மார்க்கெட்ல கொடுக்குறதா இந்த விலையை வந்து பாத்தோம்னா யாரும் தொட மாட்டாங்க, கேட்டு சீப்பா கிடைக்கும். இது வந்து வேல்யூஷன், நிறைய பேர் இதுதான் எதிர்பார்ப்பாங்க, ரேட் ஏறும். இந்த சூப்பர் மார்க்கெட் காய்கறிகளுக்கும் இங்கிட்டும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, சூப்பர் மார்க்கெட் அவங்களும் எங்களை போலதான் இல்லைன்னு சொல்ல, நாங்க எடுக்கிறத பார்த்து நல்ல குவாலிட்டியா பார்த்து 10 பேர் வருவாங்க மார்க்கெட்டுக்கு, பார்க்க வருவாங்க நிறைய பேர், சில பேர் வாங்க வருவாங்க, சும்மா கோயிலுக்கு வருவாங்க, டெம்பிளுக்கு வருவாங்க, நிறைய பேர் பார்க்கறது எப்படி இருக்குன்ற ஷோக்காக வருவாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் பல்ச்சுன்னு டீசெண்டாக வச்சுன்னு இருப்போம். அதே மாதிரி பார்த்தோன்னா வீடு பார்த்தோம்னா தெளிவாக இருக்கும். அவங்களுக்கு ஷேட் பண்ணாலே வந்துடுது, ஃபுல்லாக லைட்டாக ஷேட் பண்ணாலே கலர் சேஞ்சஸ் ஆகும். சில பீட்ரூட் பார்த்தோம்னா அது வந்து பார்த்தோன்னா அப்படியே கலரே அப்படியே இருக்கும், ஷேட் பண்ணாடு வராது. இங்கிருந்த பூர பொருள் தான் கோயம்பேடு, அங்கேருந்து இங்கேருந்து வர்றதுக்குள்ள எங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த தக்காளி இருந்து 70 ரூபா போகிறேன், இந்த தக்காளி 60 ரூபா போகிறேன்னு கேட்டேன்னா இது வந்து சைஸ் வந்து ஒரு சுத்த கம்மியாக இருக்குது. அது பெருசாக இருக்க நான் ரீசெண்டாக சொல்லிவிடுவேன். அதே தக்காளி இங்கிருந்து வந்து இதை விட ஒரு சுத்த பரிசு அதை விட ஒரு 10 ரூபா கம்மியாக தான் போடும். 70 ரூபான்றது 60 ரூபா கூட போடும். ஏன்னா இங்கே வளைஞ்சி இங்கே வரதுனால ஒரு 10 ரூபா எங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அப்ப நாங்க 10 ரூபா வச்சு விற்போம். வாழைக்காலா இருக்குல்லா, அதெல்லாம் எப்படி நல்லா இருக்கா இல்லையா? ஏன்னா சில இதெல்லாம் உள்ள கருப்பு கருப்பா இருக்கும்ல, அது நல்ல வாழைக்காவா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சு எப்படி வாங்குறதுன்னா, வில்லேஜ் வாழைக்கா இது. இதுல வந்து பழம் எல்லாம் ஒரு 5 நாள் 6 நாள் பழுகாது, சான்ஸ் கிடையாது. சில பழக்கா பார்த்தோம்னா கொஞ்சம் கனமா இருக்கும், நம்ம கூட நிறைய இருக்கும். அது வந்து ஒரு நாள் தான் கேப், மறுநாள் பழுத்துரும். ஏன்னா ரொம்ப முத்தலா இருந்தா பழுத்துரும். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருந்தா பழுக்காது. இது வந்து பார்த்தா ஒரு வாரம் மேக்ஸிமம், ஒரு வாரம் மேல கூட தாங்கும், அவுட்டர்ல வச்சாலே தாங்கும். இங்க பாருங்க, இந்த கிழங்கு பார்த்தோம்னா ஆக்ரா இது பேர் சொல்லுவாங்க, ஆக்ரா சொல்லுவாங்க. இந்த கிழங்கு போட்டோம்னா சிப்ஸ் வராது, ஒயிட்டா போட்டோம்னா கட் பண்ணனா ஒயிட்டா இருக்கும். மேக்ஸிமம் சும்மா சாம்பிளை காட்டுறேன், கட் பண்ணா ஒயிட்டா இருக்கும். ஒரு ஒரு 1 hour கழிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், அது கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆயிடும். இதே நீ தண்ணியில போட்டு எடுத்தனா பிளாக் ஆயிடும். தண்ணியில போட்டு எடுத்துட்டு நீ போட்டோன்னா பிளாக் ஆயிடும், அது அப்படி கிடையாது. அந்த ஊர்ல பாத்தனா, மண் ஊர்ல பாத்தனா, அது வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து தான் மேக்ஸிமம் வரும். நீ என்ன படிச்சிருக்கீங்க? ஐடி முடிச்சிருக்கேன், டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ஓகே, இந்த தொழில என்ன பண்ணிட்டு? அது ஸ்டார்டிங்ல இருந்து நான் இதுல அந்த ஃபீல்ட்ல இருக்கனால அந்த அடுத்த பிசினஸ் அழிக்க போகாத சிச்சுவேஷன்ல இதுல இருக்கேன். ஓகே, உங்கள மாதிரி கேங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நீங்க படிச்சாலும் இந்த மாதிரி பிசினஸ் பண்றீங்க, சோ என்ன சொல்ல விரும்புறீங்க? படிச்சவங்க அவங்கவுங்க வேலைக்கு போட்டோம், அவங்க பிடிச்ச வேலை அவங்க செஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு வந்து இதுதான் வரணுன்ற அவங்களோட இது கிடையாது. அவங்க பிடிச்ச வேலை அவங்க போட்டோம். அவங்களுக்கு அவங்களுக்கு தொழில் இருந்ததுனா அதுல போயிட்டோம், இல்ல அவங்க படுத்து விரும்பி வேற இதுல போறதுனால போகட்டும். அவங்களோட சாய்ஸ், அதெல்லாம் அதை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. பேருக்கு வந்துட்டு இது மூலியமா காய்கறிகள்லாம் எப்படி வாங்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்க போய் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி கிட்ட தான். அவர் வந்து இந்த சின்ன வயசுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணி காய்கறி எல்லாம் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அவரோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும் போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம காய்கறி வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் காய்கறி எப்படி பார்த்து வாங்குவீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சேனல் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.